உலக வரலாறுகள் இதுவரை சந்திக்காத ஆபத்துகளை எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இன்னைக்கு லெபனானில் நடந்திருக்கக்கூடிய இந்த பேஜர் தாக்குதல். நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பேஜர் இல்லை பயன்படுத்தின பேஜர் வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். இது நாளைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோனில் ஐஃபோன்லையும் இந்த பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற கேள்வி. லெபனானில் இந்த தாக்குதலை நடத்தினது யார் அப்படிங்கிற கேள்வி. இதுக்கு பின்னாடி தைவான் அப்படிங்கிற நாடு இருக்கா, அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய சேட்டலைட் மூலியமாக தான் இந்த அக்சஸை மொசாட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தகவலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன, வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். கோல்டு அப்பல்லோ அந்த கம்பெனியினுடைய AP924 இந்த பேட்டரி தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிது. லெபனானில் ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத விட ரொம்ப அதிபயங்கரமான ஒரு உலகப்போருக்கான ஒரு தொடக்கம் தான். நீ கையில் வச்சுருக்கக்கூடிய உன்னுடைய ஃபோனும் உன்னுடைய பேஜரும் வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. உலக நாட்டினுடைய தலைவர்கள் அரண்டு போயிருக்காங்க. நம்ம இனிமேல் ஃபோனையே பயன்படுத்த முடியாது போலயே அப்படிங்கிற அளவுக்கு இந்த தாக்குதல் ரொம்ப கொடூரமான தாக்குதலாக சித்தரிக்கப்படுது. சைபர் அட்டாக் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இப்படி ஒரு தாக்குதலை நம்மளால் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. நமக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜ் மூலயமா இல்லை அந்த மெசேஜை நம்ம கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம கையில் பேக்கில் இருந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டரிஸ் மூலியமாகவே இந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ராய்ட்டர்ஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் உள்ளிட்ட நிறுவனங்கள் எல்லாமே சரி, வாஷிங்டன் போஸ்ட் ரிலேட்டடாக எல்லாமே தைவான் 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 அப்படிங்கிற அவங்களுடைய பேட்டரியை தான் கையணிட்டுறாங்க. ஆக்சுவலி ஹிஸ்புல்லாவினுடைய இயக்கத்தை சேர்ந்த 1700 மேற்பட்டோர் அந்த பேஜரை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் உண்மைதான். 2700 மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல 10 இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. சரியாக ஹிஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாருமே வந்து சில நபர்கள் இறந்து போயிருக்காங்க. அதில் 4-5 ஹிஸ்புல்லாவை சேர்ந்தவங்கங்கிறாங்க. 9 சிறுமி ஹிஸ்புல்லாவிலேயே உறுப்பினராக இருக்கும் கிடையாதுல்ல. அப்போ பொதுமக்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பேஜரில் கூட அந்த பேட்டரி வெடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம். ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற கேள்வி. சரி, இது எப்படி நிகழ்த்தினாங்க அப்படிங்கிற விஷயம். சரியாக பெய்ரூட்டில் 3:30 இருக்கு. நேற்று மதியம் 3:30 அளவில் அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத யோசிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு இந்த தாக்குதல் ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த பேட்டரிஸ்லாம் எப்படி வெடிச்சது அப்படிங்கிற கேள்வி. அது மட்டும் இல்லை, இந்த பேஜர் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பயன்பாட்டில் இருந்தது. இப்போ இந்த பேஜர் எதுவுமே பயன்பாட்டில் இல்லை உலக நாடுகளில். எல்லாருமே ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பேஜர் எங்கிருந்து ஹிஸ்புல்லா வந்து இறக்குமதி செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விகளும் கேட்கப்படுது. 2, ஹிஸ்புல்லா வந்து தனி நெட்ஒர்க் வச்சு தான் இயங்கிட்டுருக்காங்க. அவங்க மக்களுக்கு வந்து அவங்க சர்வீஸ் கொடுக்கறதே முதற்கொண்டு தனியாக ஒரு லேண்ட்லைன் தான். இப்போ எப்படி நம்ம பிஎஸ்என்எல் ஏர்டெல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கோ, அதே மாதிரி ஹிஸ்புல்லா லெபனானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தனி இன்டர்நெட் வசதி கொண்ட தனி ஃபைபர் கேபிள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வரக்கூடிய தகவலை மட்டும்தான் அந்த பேஜரால் ரிசீவ் பண்ண முடியும். ஃபோன்லாம் பண்ண முடியாது பேஜரில். அப்போது ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் வந்து வர்றது மூலியமாக கூட இந்த அட்டாக்கை நடத்த முடியும் அப்படிங்கும்போது தான் உலக நாடுகள் பயப்படுது. ஒரு ரிங்கு வருது, அந்த கால் வந்து எமர்ஜென்சி கால், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெடிச்சிரும் அப்படிங்கிறது இல்லை. அதை தாண்டி வந்து நீங்கள் உங்களோட பாக்கெட்டில் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் தூரத்தில் வச்சுருந்தீங்கன்னாலும் சரி, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ட்விட்டரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நபர் தான் அவர் பதிஞ்சிருக்கக்கூடிய வீடியோ. தொலைதூரத்தில் அவருடைய ஐஃபோனை வச்சுருக்காரு, ஃப்ரிட்ஜுக்கு கீழே ஒளிஞ்சிருக்காரு. ஒளிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ வந்து ரிமோட் மூலியமாக அதை வெடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரை பண்ணுறாரு. ரிமோட் மூலியமாக அதை கிளிக் பண்ணுறாரு, அந்த ஐஃபோன் வெடிக்குது. என்னடா இது, பாம்பு பிளாஸ்ட் மாதிரி இருக்கே. ஒவ்வொருத்தவங்களுடைய வீடுகள்லையும் குறைந்தபட்சம் 4 or 5 பாம்பு வந்து இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கேள்விப்படும்போதே ரொம்ப ஷாக்காக இருக்குது. சரி, இந்த சம்பவத்தை எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, பேட்டரி ஹீட் ஆகிறதன் மூலியமாக
இதை செஞ்சுருக்க முடியும், ஹீட்டை ஏற்படுத்தி செஞ்சுருக்க முடியும், தொலைதூரத்துலேருந்து எப்படி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி. தெர்மல் ரன்அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் தான் இந்த பேஜர்ஸ்லாம் இயங்குதுங்கிறாங்க. ஸோ இந்த பேஜர்ஸ் வந்து வெடித்ததுக்கு பின்னாடி வந்து ஏற்கனவே பழைய வரலாறுகள்லாம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நோட் 7 சொல்லிட்டு ஒரு மொபைல், அதெல்லாம் வந்து ஏரோப்ளைனில் போகும்போது கூட அலோவ் பண்ண மாட்டாங்க, வச்சுருக்கீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபோன் தான் நோட் 7லாம். அதே மாதிரி ஜப்பான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சில அணுமின் நிலையம், அனல் மின் நிலையங்கள்லாம் இருக்குது, அங்கேயும் வந்து இந்த ஃபோனு பேஜஸ் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சைபர் வார் வந்து இதில் நடத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு முன்கூட்டியே ஒரு தியரி இருந்துச்சு. அந்த தியரி இப்போ ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதை செஞ்சது வந்து மொசாட் தான், இஸ்ரேலுடைய மொசாட் தான் அப்படின்னு ஹிஸ்புல்லா குற்றம் சுமத்துது. அமெரிக்கா வந்து ஒரு ஷாக்கான ஒரு ரிப்போர்ட் அமெரிக்கா சைட்லேருந்து கிடைக்கிறது என்ன அப்படின்னா, பெய்ரூட்டில் அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இருக்காங்கல்ல சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய அமெரிக்காவில் இருந்து லெபனானில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்கல்ல பெய்ரூட் பல்கலைக்கழகத்தில், அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய பேஜஸ்லாம் வாங்கி 2 வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு, உங்கள் பேஜஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேஜஸை வாங்கிட்டு திருப்பி வந்து புது பேஜஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த AP924 அப்படின்னு சொல்கிறேன்ல, இந்த பேட்டரி வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பேஜரில் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவும் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது எப்படி அமெரிக்காவினுடைய நபர்கள் பயன்படுத்தக்கூடிய பேஜரில் மட்டும் இந்த AP924 இல்லாமல் புது பேஜரை வந்து ஏன் அவங்க பயன்படுத்துகிறாங்க? ரெண்டாவது, 2 வாரத்துக்கு முன்னாடி ஏன் அந்த பேஜரை வாங்கணும், புது பேஜர் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி. ஹிஸ்புல்லாவினுடைய நெட்ஒர்க்கை தான் ஹேக் பண்ண முடியுது, ஓகேவா? அப்போது ஹிஸ்புல்லாவினுடைய நெட்ஒர்க்கு இல்லாமல் அந்த அமெரிக்காவினுடைய அந்த பேஜர் வந்து இயங்கிறதுக்கான வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா? அப்போது இங்கே சைபர் வார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிகழ்த்தப்பட்டது அப்படின்னா, ஹிஸ்புல்லாவினுடைய அந்த லேண்ட்லைன் கேபிளை பயன்படுத்தி இந்த வார் வந்து நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுக்கும் அவங்க அமெரிக்காவினுடைய அந்த புதுசாக கொடுத்த பேஜருக்கும் அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தொடர்பு வந்து கட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இன்னார் தான் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் எந்தெந்த லைன்லாம் வந்து தொடர்புல இருக்கோ அந்தந்த லைன்லாம் அடிக்க முடியும். இவ்வளோதான் கான்செப்ட். சரி, இந்த பேஜர் எங்கிருந்து ஹிஸ்புல்லா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அடுத்த தேடுதல். ஏன்னா ஹிஸ்புல்லாவேவா வந்து பேஜரை உருவாக்க முடியும், அந்த பேஜரை உருவாக்குனதுன்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த கோல்ட் அப்பல்லோ அப்படிங்கிற பேர் வந்து கண்ணப்பட்டது. ஸோ இந்த கோல்ட் அப்பல்லோனுடைய புராணங்கள், அவங்களுடைய வரலாறுகள் எல்லாம் எடுத்து பார்க்கோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஷாக்காக இருக்குது. இது வந்து தைவான் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய AP924 பேட்டரி இது, இவங்கள்ட்ட இருந்து ஹிஸ்புல்லா இப்போ இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மொத்தம் 5000 பேஜர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க தைவான்கிட்டருந்து. இந்த 5000 பேஜர்ஸ் வந்து அந்த நாட்டின் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒன் வே கம்யூனிகேஷன் தான், நீங்கள் குரூப் ஆஃப் மெசேஜும் அனுப்ப முடியும், அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஃபோன் கால் பண்ண முடியாது. அதை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இதுதான் பேஜரோட கான்செப்ட். இதை ஏன் அவங்க ஹிஸ்புல்லா வந்து பயன்படுத்துகிறாங்க, ஃபோனே பயன்படுத்தியிருக்கலாமே அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு கொஞ்சம் சீக்ரெட்டான சில கோட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. நீ பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் கொடுக்கக்கூடிய தகவலை மட்டும் நீ வாங்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட். ஸோ பேஜரை மேக்ஸிமம் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஹிஸ்புல்லா அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதை ட்ரேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் படிக்கிறது வேறு, அதே இன்ஃபர்மேஷனை வச்சு அதே கேபிள் நெட்ஒர்க்கை வச்சு அவங்கள காலி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான செயலை செஞ்சுருக்காங்க மொசாட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து என்ன காரணங்கள் இருக்கும், எப்படி அதை ட்ரேஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதையும் அடுத்து தேடி பார்க்கும்போது சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை கண்ணப்படுது. சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலிமா எப்படி வந்து நெட்ஒர்க்கை ட்ரேஸ் பண்ணி அதன் மூலிமா இந்த பேஜரை வந்து பேஜரில் இருக்கக்கூடிய பேட்டரிக்கு ஹீட் கொடுத்து எப்படி வெடிக்க செய்ய முடியும் அப்படிங்கிற தேடுதல். ஸோ இதை பற்றி தேடும்போது தான் ரொம்ப இன்னும் பல ஷாக்கான நியூஸும் வெளியில் வருது. தைவான் ஒன் வெப் அப்படிங்கிற அவங்களோட ஒரு ஒப்பந்தம்லாம் போடப்பட்டிருக்கு. இது வந்து ஜப்பானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அந்த தீவில் தான் இந்த ஒன் வெப் இயங்கிகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து சேட்டலைட்டோட நேரடியாக கம்யூனிகேஷன் தொடர்பில் இருக்கக்கூடியது. இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லிங்க் டெர்மினல் அப்படிங்கிறத நடத்துறதுக்கான ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு. டைரெக்டாக நமக்கு இன்ஃபர்மேஷன் சேட்டலைட்லேருந்து வருதில்ல, அந்த இன்ஃபர்மேஷனை ஷேரிங் கான்செப்டில் வந்து நீங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம்.
ஸோ இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவும் இதில் ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க வாங்கியிருக்காங்கல்ல பேஜர், அவதுவும் இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்கும்ல, அந்த ப்ராசஸ் இன்ஃபர்மேஷனை தான் மொசாட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல். அது மட்டுமல்ல, யூடெல் சாட் ஒன்வெப் அப்படிங்கிற அந்த சேட்டலைட், இதில் வந்து சைபர் அட்டாக் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சைனா வந்து ஒரு முறை எச்சரிக்கை செஞ்சதையும் படிக்க முடிஞ்சுது. ஸோ தைவான் அப்படிங்கிற கண்ட்ரி சூழ்ச்சி எறிஞ்சு இதை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் தைவானை பயன்படுத்தி டைரக்டாக, தைவான் வந்து ரொம்ப டைப்பானது யார் கூட அப்படின்னா வந்து அமெரிக்காவோட டைப்பாயிருக்கேன் அப்படின்னா தைவானுக்கும் சீனாவுக்கும் ஆகாது. ஸோ தைவான் வந்து அமெரிக்காவோட ஹெல்ப்போடு அமெரிக்காவோட நிதியோடு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களும் அங்கே இருக்குது. அதில் ஒன்று தானா இந்த கோல்டு அப்பல்லோங்கிறது தெரியாது. ஆனால் இது தெரியாமல் ஹிஸ்புல்லா வந்து தைவானோட டைப் பண்ணி தைவானில் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கக்கூடிய கோல்டு அப்பல்லோவிலேருந்து ஒரு 5000 பேஜரை வாங்கியிருக்கிறது தான் இங்கே பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுது. ஸோ நூல் எங்கிருந்து போகுது அப்படின்னா, ஹிஸ்புல்லா டு தைவான், தைவான் டு அமெரிக்கா, அமெரிக்கா டு மொசாட் அப்படிங்கிற அளவுக்கு நீண்டு போயிட்டு இருக்கு இந்த செயின். இதில் சில விஷயங்களையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இது வந்து ஒரு நிஜமாகவே வந்து ஒரு சைபர் அட்டாக்கா, இல்லை டைரக்டாக வந்து ஒரு மினி பாம் வந்து ஆக்டிவேட் ஆகியிருக்கா, பேஜருக்குள்ளே மினி பாம் வந்து செட் பண்ணியிருக்க முடியுமா, இது பேஜரில் இருக்கக்கூடிய மெசேஜ் வர்றதன் மூலியமாக இது வெடிக்க வச்சுருக்காங்களா, ஏன்னா அட் அ டயத்தில் எல்லாமே வெடிக்கலை, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டெகண்ட் கேப்பில் தான் ஒவ்வொன்றும் வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து கிழக்கு பெக்கா அப்படிங்கிற பள்ளத்தாக்கு, தாக்கியா அப்படிங்கிற ஏரியா, இது வந்து லெபனானில் மட்டும் இந்த அட்டாக் நடந்திருக்குன்னா பரவாயில்ல, சிரியாவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் மீதும் பேஜர் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க, அவங்க வச்சுருக்கக்கூடிய பேஜரும் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போது இந்த கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு மெசேஜ் பாஸ் ஆகுறது மூலிமா வெவ்வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இடங்களில் இது வெடிச்சிருக்கு அப்படிங்குது. அப்போ இது உடனே இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வித்தின்ன 24 hours இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது, அதே நேரத்தில் உலகத்தை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தொடர்ச்சியாக பிரசாத் சிக்னேச்சர் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் பல நாட்கள் நீளும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹிஸ்புல்லா சைடில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, ஈரானுடைய அம்பாசிடர் இருக்கார்ல, அவரும் இந்த தாக்குதல்னால் பாதிக்கப்பட்டிருக்காரு, இது யாரோ சில நபர்களை குறி வச்சு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் தான், ஆனால் இதில் பொதுமக்களும் 9 அப்பாவி சிறுமி கூட இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ரொம்ப ஷாக்கான விஷயமா இருக்குது. ஸோ இது பேஜர் பயன்படுத்தினவங்க எல்லாருமே ஹிஸ்புல்லாவை சேர்ந்த நபர்கள் கிடையாது, லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேஜர்லையும் இந்த அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிபயங்கரமான ஒரு செய்தியாக இருக்குது. அதனால தான் உலக நாடுகள் பயப்படுறாங்க. ஸோ இந்த நிகழ்வுக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த நிகழ்வு அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் எப்படி போக போகுது, இதன் மூலியமாக வந்து உலகில் பல்வேறு நாடுகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, கம்யூனிகேஷன் லெவலில் என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அடுத்து கொடுக்க போகிறாங்க, சட்டங்கள் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதுலாம் அடுத்த கட்ட விவரங்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.